ஹலோ, வெல்கம் டு ஜெரியாமே டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி. அவங்க பார்க்கலாம், ஆல்ரெடி கன்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையும், ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஷோ ரன்னிங் கான்ஃபிக். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுட்டர் ஒன்னுக்கு வந்து லூப் பேக் அட்ரஸ் ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன், 1.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 
0.168.1.1 configure பண்ணியிருக்கேன். Then OSP configure பண்ணியிருக்கேன். Then இந்த சைடு router ASPR, ASPR னா autonomous system border router. Autonomous system bottom router னா ஒன்றும் இல்லை, ரெண்டு டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்க்கு நடுவில் இருக்கிறது தான் அட்டானமஸ் ரவுட்டர் ப்ராடர் ரவுட்டர்கான்னு சொல்லுவாங்க. ரஷ்யோ கான்ஃப் இல்லை ஏஜெபியும் ஓஎஸ்பியும் கான்ஃபிகர் பண்ணியிருப்பேன். லூப் பேக் அட்ரஸ் 2.255.255.255.255. OSPF எல்லா ஏரியா ஜீரோவில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் கான்ஃபிகர். எப்பவுமே ரீடிஸ்ட்ரிபியூட் கான்ஃபிகர் பண்ணும்போது ஏஎஸ்பிஆர் ரோட்டில் தான் கான்ஃபிகர் பண்ணணும், வேறு எந்த ரோட்டில் கான்ஃபிகர் பண்ணக்கூடாது. லெட்ஸ் ஸ்டார்ட் கான்ஃபிகர் டெர்மினல். router OSP of 1 redistribute EHRP 100 subnets avladha idoda configuration pathukonga. Then router EHRP la poi ஏஜெர்பி 100 ரீடிஸ்ட்ரிபியூட் ஓஎஸ்பிஎஃப் 1 மெட்ரிக் வேல்யூ டிலே வேல்யூ 1 கொடுத்துருவோம். தென் availability 255 கொடுத்துருவோம், ஃபாஸ்ட் ஸ்பீடாக இருக்கும். பேண்ட்வித் 1 கொடுத்துருவோம். எம்டியு 1800. ரவுட்டர் 1 செக் பண்ணி பார்ப்போம். ஓஎஸ்பிஎஃப்ல இருந்து ஏஜிஆர்பிக்கு கவுண்ட் பிங் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜிஆர்பியோட ரூல் பேக் அட்ரஸ் 3.3.3 கான்ஃபிகர் ஆகுது. ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணிப்போம். ஸோ ஐபி ரவுட் என்ட்ரி இருக்குது. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ரவுட்டிங் டேபிளில் இருக்க என்ட்ரியை தவிர வேறு எந்த என்ட்ரி போட்டாலும் பிங்க் ஆகாது. முதல்ல ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணிக்கிட்டு அதில் ரவுட்டிங் டேபிளில் அது என்ட்ரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏதோ கான்ஃபிகரில் இருக்க பிரச்சனை. தென் இஎஜெர்பி ரவுட்டர்லேருந்து ஓஎஸ்பிஎஃப் ரவுட்டருக்கு பிங் பண்ணுவோம். பிங்
1.1.1.1 எப்பவுமே சிசிஎன்ஏ படிக்கும்போது அதில் இருக்க சிலபஸ் மட்டும் கவர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்கள் என்ன சிசிஎன்ஏ ஜாபுக்கு போகும்போது அவங்க வந்து அதை விட்டு அவுட் ஆஃப் சிலபஸில் கூட கொஸ்டின் கேட்பாங்க. திடீர்னு சிசிஎன்பிலேருந்து ரிலேட்டடாக கான்செப்ட் கொஸ்டின்ஸ் வரும், இல்லாட்டி சிசிஐலேருந்து கூட வரும். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட டிஎம்பிபிஎன் கான்செப்ட் பற்றி கேட்டிருக்காங்க சிசிஎன்ஏ ஜாப்பு. ஸோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.